गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नाम पाकपो टॉपिक सेवन्थ स्टैंडर्ड सिविक्स यूनिट वन ईक्वालिटी ईक्वालिटी अब समत्व अब फर्स्ट पिक्चर पारें और तरासुकल मारिया नहीं पातपी सुलूंग पाकल ओके करेक्ट ओके इतनी तरासुकल नहीं पातरपी परे परे मार्केट वा ऊर् पाती कायी व्यापार से कोड़क पाती यूस पड़वा अदरव इवंबड़ यार वा या करेक्ट நீங்க நிறைய फिलिम्स கூட பாத்திருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு கோர்ட் இருக்கும் அந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னாக்க நீதி தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட சிலை வச்சிருக்காங்களா அவங்களோட கண்ணு கூட பாத்தீங்கன்னா Black color ரிப்பன்ல கட்டி இருப்பாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கையில என்ன வச்சிருப்பாங்க தராசுகள் வச்சிருப்பாங்க எதுக்காக அதை வச்சிருக்காங்க அப்படினு யாராவது யோசிச்சிருக்கீங்களா அவங்க ஏன் கண்ணை கட்டி இருக்காங்க எதுக்காக வந்துட்டு கையில இந்த மாதிரி தராசுகள் வச்சிருக்காங்க அப்படினு யாராவது யோசிச்சிருப்பீங்களா ओके அதுக்கு என்ன அர்த்தம் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா ஈக்குவாலிட்டி சோ இப்போ இதனோட ரீசன்ஸ் நாம என்ன பண்ண போறோம் இந்த லெசன் ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஓகே கண்ணு ஃபர்ஸ்ட் பாருங்க லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது பாத்தீங்கனா நாம எதை பத்தி பார்க்க போறோம் என்ன நோக்கத்துக்காக இது ஃபுல்லா பார்க்க போறோம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஈக்குவாலிட்டியோட மீனிங் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஸோ இந்த ஈக்குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு டு லேர்ன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஸோ இந்த ஈக்குவாலிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள் டு நவ் த வேரியஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் தட் ஹாவ் கிராண்டட் ஈக்குவாலிட்டி ஸோ இந்த ஈக்குவாலிட்டியில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது உறுதி செய்கிறதுக்கு இன்னும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஏதோ கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூ லுக் டூ ட்ரைட் டுடே ஸோ அதில் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க நான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கீங்களே அப்படின்றாங்க அதுக்கு ஆஃபீஸ் அதுக்கு வந்துட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு ஹெவி ஒர்க் இன் மை ஆஃபீஸ் ஸோ அவங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு ஹெவி ஒர்க் இருக்க ஒர்க் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் லெட் ஷேர் ஹவுஸ் ஷோஸ் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஓகே நம்மளுடைய வீட்டு வேலையை நம்ம பாதி பாதி பிரித்து செஞ்சுக்கலாமே அப்படின்றாங்க அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க வாவ் தட்ஸ் கிரேட் ஓகே ரொம்ப சரியாக சொன்னீங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஸோ அப்போ செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட வீட்டு வேலையை வந்து புரிஞ்சு செய்கிறாங்க ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறாரு அண்ட் தென் அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கிளாத் வாஷ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணி செய்யணும் அப்படின்றது இந்த பிக்சரில் வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே கண்ணா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன் ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பாருங்கள் நேச்சர் ஹேஸ் மேன் இன்இக்குவல் இன் கலர் ஹைட் டேலண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸெட்ரா அண்ட் த நேச்சுரல் இன்இக்வாலிட்டிஸ் கேன் நெவர் பி ரெக்டிஃபைட் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க நேச்சுராகவே இயற்கையாகவே மனிதனுடைய அந்த நம்மளுடைய கலர்ஸ் நம்மளோட ஹைட்டு நமக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது அண்ட் தென் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறது கண்டிப்பாக கிடையாது இப்போ நான் பிளாக்காக இருக்குன்னா நீங்கள் ஒயிட்டாக இருக்கீங்க நான் ஷார்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சர் இது யாராலையுமே என்ன பண்ண முடியாது சரி பண்ண முடியாது ஈவன் த ட்வின்ஸ் லுக்கிங் லைக் த சிமிலியர் ஆர் நாட் ஈக்குவல் இன் த எபிலிட்டிஸ் ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னாகுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க ட்வின்ஸ்னால் யார் கரெக்ட் ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க ஸோ அந்த ரெட்டை குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான உருவம் இருக்கும் பட் அவங்களுடைய மைண்ட் செட் அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் தட் பீப்புள் ஆர் டிஃபர்டு இன் த கெப்பாசிட்டி எபிலிட்டி ஆட்டிடியூட் எக்ஸெட்ரா பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ அக்செப்டட் தட் தே ஷுட் பி கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூமனுடைய நம்மளுடைய கெப்பாசிட்டி அண்ட் தென் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய எபிலிட்டி அண்ட் தென் நம்மளுடைய திங்கிங் ஆட்டிடியூட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருக்குமே இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு, நிறைய ஆட்டிடியூடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒருத்தர் மேக்ஸில் ரொம்ப ப்ரில்லியன்ட் அப்படின்னாக்கா அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ ப்ரில்லியன்ட்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்களுடைய திறமையை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள நல்லா டெவலப் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஈக்வாலிட்டி, ஈக்வாலிட்டினா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்வாலிட்டி இஸ் என்ஷூரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் தட் ஆர் நாட் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி ஆர் லெஸ் ஃபேவரபிளி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொடக்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் ஏரியாஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், டிசபிலிட்டி, ரிலீஜியன் ஆர் பிலீஃப், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஏஜ். ஸோ இந்த ஈக்வாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் பர்சன்ஸோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் காட்டி இல்லாமல் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீ வந்து கருப்பாக இருக்கிறதுனால உனக்கு ஒரு டேலண்ட்டுமே இல்லை, நீ ஒயிட்டாக இருக்கிறதுனால நீ நல்ல ப்ரில்லியன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி இருந்தாலுமே ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலுமே அவங்களுடைய காஸ்ட் அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்ட்டு அவங்க என்ன இனம் அண்ட் தென் அவங்களுடைய சமயம்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அதை வச்சு அவங்கள வந்து நம்ம தாழ்வான நிலையில் வந்துட்டு நடத்தக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டி, சமத்துவம். ஒரு சமத்துவம்னா இப்போ வந்து சிம்பிளாக என்ன சொல்லலாம், நம்ம யாரையுமே வந்துட்டு அவங்களோட கலரை வச்சோ இல்லை அவங்க வந்துட்டு இந்த காஸ்ட்டுங்கிறதுனாலையோ இல்லை அவங்க ஆண் பெண் இல்லாமல் இல்லை ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெண்டர் ஃபீமேல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லலாம் நம்ம திருநங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வேறுபடுத்தி பார்க்காம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அண்ட் தான் வந்துட்டு ஈக்வாலிட்டின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ப்ரூஃப் லாஸ்கி ஈக்வாலிட்டி டஸ் நாட் மீன் identity of treatment, the sameness of reward. It means, first of all, absence of social privilege, and the second, it means that adequate opportunities are laid open to all. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க, லாஸ்கி அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு அவருடைய ஒரு திங்க் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈக்குவலாக நடத்துகிறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சோசியல் அதாவது நம்மளுடைய சமூகத்தில் வந்துட்டு அதிகமாக சிறப்புரிமை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜஸ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாலும், அண்ட் தென் செகண்டரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொதுவான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த ஈக்வாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ ஈக்வாலிட்டி இஸ் எ பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல் தட் ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் guided human society for many centuries. The concept of equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. So இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈக்குவாலிட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 100 many centuries ஆ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் நம்மளுடைய மனித சமூகத்தை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வழிநடத்தின ஒண்ணு அப்படினு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய நீதியிலையும் சரி நம்மளுடைய அரசியல்லையும் சரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்காற்றுது இந்த ஈக்வாலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்வாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நம்ம மனிதனுடைய இந்த காஸ்ட்டு அவங்களுடைய நிறம் என்ன அவங்களுடைய இனம் என்ன அவங்க எந்த நேஷ்னாலிட்டி அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொருட்படுத்தாமல் அந்த எல்லா மனிதர்களையும் வந்துட்டு சமமான மதிப்புள்ளவர்கள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை சொல்கிறது தான் என்னது நம்மளுடைய ஈக்வாலிட்டி. த டெமோக்ரட்டிக் ஐடியல் சச் ஆஸ் liberty, equality, etc. are meaningful and effective only when they are implemented with justice. So, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈக்வாலிட்டி வந்துட்டு நம்ம டெமோக்ராட்டிக் ஐடியல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களாட்சி கோட்பாடுகளான என்னென்னது நம்மளுடைய மக்களாட்சி கோட்பாடு நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யா கரெக்ட், லிபர்ட்டி ஈக்வாலிட்டி இந்த ரெண்டு தான் பார்த்தீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெமோக்ராட்டிக்
ஐடியல். ஸோ நம்மளுடைய மக்களாட்சி கோட்பாடுகள் என்னது? சுதந்திரம், சமத்துவம், இன்னும் நிறைய சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நீதியின் அடிப்படையில், ஜஸ்டிஸ் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சோசியல் ஈக்வாலிட்டி, நம்மளுடைய சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யா, கரெக்ட். ஸோ அப்போ இந்த பிக்சர்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா வயது அடிப்படையிலையும் சரி, அவங்களோட ஃபிசிக்கல்லையும் சரி, அண்ட் தென் அவங்களுடைய நிற அடிப்படையிலையும் சரி, அவங்களோட ஹைட்லேயும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இஸ் அ சிட்டிசன் இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம வந்துட்டு என்னது, எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய சொசைட்டியில் ஈக்குவல் மெம்பர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோசியல் ஈக்வாலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன் ஆர் என்டைட்டில் டு என்ஜாய் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. ஸோ நம்ம அனைத்து, நம்ம சோசியலில் இருக்கக்கூடிய, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈக்குவலான ஸ்டேட்டஸ் வச்சுருக்கக்கூடியவங்க தான். அண்ட் தென் தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட், கிரீட், கலர் அண்ட் ரேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சொசைட்டியில் வந்துட்டு எல்லாருமே எந்த மாதிரியான பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கேஸ்ட்டுங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, அண்ட் தென் க்ரீடு, அதாவது பார்த்திங்கனாக்கா என்னது, இந்த சமயம்தான் அந்த சமயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் நீ ஹிந்து நான் முஸ்லீம் அப்படின்ற எந்த ஒரு க்ரீடு இருக்கக்கூடாது. அண்ட் தென் கலர், நீ கருப்பு நான் சிகப்பு அப்படின்ற எந்த ஒரு கலர்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ரேஸ், இனம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் தென் ஆல் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி அண்ட் டு கம்ப்ளீட் கோல்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப எல்லாருமே என்னது, அவங்கவுங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நோக்கங்களை அடையிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் வந்துட்டு வழங்கப்படுறது இந்த சோசியல் ஈக்வாலிட்டியில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவில் ஈக்வாலிட்டி. சிவில் ஈக்வாலிட்டினா என்ன? கரெக்டு, குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சிவில் ஈக்வாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பை ஆல் சிட்டிசன். ஸோ இந்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குடிமை உரிமைகளும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் இந்த சிவில் ஈக்வாலிட்டியில். தர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர், த ரிச் ஆர் த புவர், காஸ்ட் ஆர் க்ரீடு. ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய குடிமக்களுக்கு நடுவில் வந்துட்டு நான் தான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் ஏழை, நீ பணக்காரன், நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்த சாமி கும்பிட்றவன் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஈக்குவல் ரைட் ஷுட் பி அவைலபிள் டு ஆல் த பர்சன் அண்ட் நோபடி ஷுட் பி டினைட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி ரைட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிவில் ரைட்ஸ் பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்குமே கிடைக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் எந்த உரிமையும் நான் வந்து இந்த உரிமை உனக்கு தர மாட்டேன், இந்த ரைட்ஸ் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் எந்த ஒரு மதிப்பும் மறுப்பும் செலுத்தக்கூடாது. சோ ரூல் ஆஃப் லா இஸ் இன் ஃபோர்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் இன் த ஐஸ் ஆஃப் லா ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன் டு ஆல் பை த ரூல் ஆஃப் லா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆட்சி கோட்பாடு, அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்சி கோட்பாடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபார் ஆல் த லாஸ், அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த இங்கிலாந்து சட்டமானது எல்லா பீப்புளும் என்னதான் பண்றாங்க, ஈக்குவலா தான் நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளோட இந்தியாவில் என்ன பண்றாங்க, இனி இந்தியா த சேம் ரூல் ஆஃப் சேம் ரூல் ஆஃப் லா இஸ் ஃபாலோடு. ஸோ அதே மாதிரியே நம்மளோட இந்தியாவில் என்ன பண்றாங்க, அந்த சட்டத்தை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ இங்கிலாந்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவங்களோட சட்டம் இருக்கோ அதே சட்டம் எங்கே ஃபாலோ பண்றாங்க, நம்மளோட இந்தியாவிலையும் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் தென் கீழே பாருங்க, ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல, rule of law was advocated by A.V. Dicey, the British legal luminary. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா இருக்கு இல்லையா, அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்ற வேர்டு வந்துட்டு ஏவி டைசி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் லுமினரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட வல்லுநர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேர்டை வந்துட்டு எடுத்துரைத்திருக்கிறார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி. இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டில் பாருங்கள்.